തദ്ഗുരുക്ഷാജ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോക അൻപ് വണക്കം. ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு குழந்தை சுக பிரசவமாக பிறந்தது அப்படின்னாலோ அல்லது சிசேரியன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாலோ இந்த இரண்டு குழந்தைகளில் எந்த குழந்தைக்கு யோகம் அதிகம், அதாவது ஒரு குழந்தை வந்து சுக பிரசவமாக பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு யோகம் அதிகமாக, அல்லது ஒரு அதே குழந்தைய வந்து சிசேரியன் பண்ணி நம்ம நாள் நட்சத்திரம் நேரம் பார்த்தால சிசேரியன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சிசேரியன் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு யோகம் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி, இதற்கான குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் அப்படிங்கிறது அல்லது அந்த குழந்தை பிறக்கிற நாள் வந்து நமக்கு வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியோ அல்லது இரண்டு நாள் கழித்து நம்ம சிசேரியன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வச்சுக்கிறோம். அது எதற்காக, அஷ்டமி வருது, நவமி வருது, அமாவாசை வருது, ஆகாத திதி வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதற்காக ஓரிரு நாள் தாமதம் பண்ணுறது அல்லது அதற்கு முன்னாடியே அந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே சிசேரியன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வச்சிருக்கிறோம். பொதுவாகவே அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த காலத்தில் கூட கிராமத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் சொல்லுவாங்க, மலை பேரும் பிள்ளை பேரும் மகேசனுக்கு மட்டும்தான் வெளிச்சம் அப்படிம்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், மகப்பேரு பிள்ளை பேரு மகேசனுக்கு தான் வெளிச்சம் அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மலை வருவதாக இருந்தாலும் சரி, அந்த எல்லாம் வல்ல ஈச பெருமானுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து நாம் வந்து சரியான அளவில் கணிக்க முடியாது, ஓரளவு யூகிக்க முடியுமே தவிர்த்து சரியான வகையில் கணிக்க முடியாதுங்கிற விஷயத்தை தான் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சூட்சமமாக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு வந்து மருத்துவர் சொல்கிறார், இந்த வாரத்தில் வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் அல்லது இந்த வாரத்தில் வந்து நம்ம சிசேரியன் பண்ணிக்கலாம்னு சொல்லும் பொழுது அந்த நாள் சரியில்லாத தேதியாக இருந்தது அப்படின்னா நல்ல தேதிகளில் நாம் வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கலாங்கிறதுக்காக அவசரப்படுறது அல்லது காலம் தாழ்த்துறது இது நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையுடைய கரு உருவாகும் போதே ஒரு ஜாதகம் இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் அதாவது தன்னுடைய வயிற்றில் தாயாருடைய வயிற்றில் கரு உருவாகும் போதே ஒரு கால ஜோதிடம் இருந்துகிட்டு இருக்குது. அதன்படி தான் அந்த குழந்தைக்கு யோகமாக இருந்தாலும் தியாகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஒரு அமைப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அதே மாதிரி சிசேரியன் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மாதம் தள்ள முடியாது, ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது அதிகபட்சம் நாலஞ்சு நாள் தள்ளி எடுக்கிறோம் அல்லது தாமதம் இல்லாமல் முன்னாடியே சிசேரியன் பண்ணுறதுக்கு உண்டான தேதிகளை குறிக்கிறோம், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த குழந்தை வந்து ஜனனமாகக்கூடிய நேரம் அந்த நாளிகை அந்த வினாளிகையை சரியாக நம்ம கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் இருந்துகிட்ருக்குது. கரு உருவான கால ஜோதிடத்தை பொறுத்து தான் இந்த குழந்தை ஜனனமாகக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும். வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட ஒரு சில பலன்களுக்கு வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அஷ்டமியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குழந்தையை வந்து நாளைக்கு நம்ம சிசேரியன் பண்ணலாம்னு தேதி குறிக்கிறதோ அல்லது அஷ்டமிக்கு முன்னாடியே அந்த குழந்தையை வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கலாங்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுறது இதுவெல்லாம் ஒரு பொதுவான விஷயமாக தந்துட்டுருக்கோம். குழந்தையுடைய பிறந்த நேரத்தை வச்சு, பிறந்த மாதத்தை வச்சு, பிறந்த தேதியை வச்சு, பிறந்த ஊரை வச்சு, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை கணக்கெடுத்து அந்த கணிதப்படி இந்த குழந்தைக்கு இந்த வயசில் இந்த யோகம் அப்படின்னு ஜோசியர் சொல்ல முடியும் அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் அதே குழந்தையுடைய கரு உருவான அந்த கால ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த ஜோசியராக இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்க்கமாக, சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழிபாடுகளில் உறுதியாக, அதே சமயம் அந்த ஜோசிய உடைய குலதெய்வம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தையுடைய பெத்தவங்களுடைய வம்சாவளி குலதெய்வத்தை நினைச்சு அந்த ஜாதகத்தை கணிச்சு சொல்லும் பொழுது அவரையும் அறியாமல் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் விஞ்ஞானத்தை ஒரு காலம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து பிறந்ததுக்கு ஜாதகம் எழுதுறோம் அப்படிங்கிறத விட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த
எந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி நாளில் சிசேரியன் பண்ணலாங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லோருமே அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழணும், எல்லோருமே சுகபோகமான வாழ்க்கை வாழணும், எல்லோருமே வந்து யோகமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அதிர்ஷ்டத்திற்குண்டான ஆசைகள் தான் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் அதிகமாக இருக்குதே தவிர்த்து, அந்த அதிர்ஷ்டத்துக்குண்டான கஷ்டப்படுவதற்கு யாருக்குமே இஷ்டம் இல்லைங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாகவே வரும். என்னை பொறுத்தளவுக்கு அஷ்டமியில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பல நிகழ்ச்சியில் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கு கூட அதாவது என்னுடைய எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் துபாயில் பல்வேறு நாடுகளில் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர் வந்து பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அஷ்டமி, அதாவது மத்தியான அஷ்டமி ஆரம்பித்து நாளைக்கு மத்தியானம் முடியுது அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. அல்லது காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் முடியுது அப்படின்னு கிடையாது. அந்த நாள் முழுவதுமே தீர்க்கமான அஷ்டமியாக இருந்தது. அந்த அஷ்டமியில் பிறந்தவர் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் பொத்தாம் பொதுவாக ஒரு அஷ்டமியை தெரிஞ்சுக்கிட்டு, பொத்தாம் பொதுவாக ஒரு அமாவாசையை தெரிஞ்சுக்கிட்டு, பொத்தாம் பொதுவாக ஒரு பிரதமையை தெரிஞ்சுக்கிட்டு, பொத்தாம் பொதுவாக ஒரு ராகு காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைய வந்து அதாவது முன்னாடியே சிசேரியன் பண்ணலாம் அல்லது சிசேரியன் பண்ணி தாமதமாக எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவது அபத்தமான ஒரு விஷயமாக இருக்குமே தவிர்த்து அதிர்ஷ்டமான விஷயமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மிக மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய யோகம் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த யோகம் பலிதமாகும். பொதுவாகவே எல்லோரும் ராகு காலம் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் அந்த ராகு காலத்தில் பிறந்த எத்தனையோ குழந்தைங்க தான் இந்த உலகத்தில் 27 அல்லது 30 வயசுக்கு மேலே மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய புதையல் யோகங்களையும் மிகப்பெரிய சரித்திர சாதனைகளையும் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம். அதனால் உங்களுக்கு நீங்களே பொதுவாக ஒரு நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு, பொதுவாக ஒரு காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகு காலம் ஆகாது, இந்த யமகண்டம் ஆகாது அப்படின்னு இருக்கிற காலங்களில் வந்து நல்ல முகூர்த்தம் மட்டும் நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியுது. ராகு காலம் அதை விட தெரியுது. முகூர்த்த காலத்தை விட வலிமையானது ராகு காலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஜாதகம் பார்க்குறோம்னு சொல்கிற நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயமாக இருந்துகிட்ருக்குது. யார் ஒருவருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் யோகமான நிலையில் இருந்துகிட்ருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு ராகு காலத்தில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது. இருக்கிற கிரகங்கள் 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த 9 கிரகங்களிலேயே வலிமையான கிரகம் ராகு கிரகமாக, அதாவது 9 கிரகங்களில் அதாவது ராஜாவாகவோ அல்லது பிதாவாகவோ அல்லது தகப்பனாராகவோ சூரியன் கொடுத்திருக்குது. அதற்கடுத்து தாய் ஸ்தானத்தில் வந்து மாதா ஸ்தானத்தில் வந்து தன்னுடைய அதாவது சந்திர பகவான சாஸ்திரம் கொடுத்திருக்குது. மாதா பிதா அப்படிங்கிற அமைப்பில் முன்னணியாக முதல் கிரகங்களாக சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருந்தால் கூட அதற்கடுத்து நம்ம எல்லோருமே ஆசைப்படுகிற சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் கூட இத்தனை கிரகங்களுக்கு மேலே வலிமையான கிரகம் ராகு கிரகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். இந்த ராகு பகவானுக்கு மேலே கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். ராகு பகவானால் அதாவது மற்ற 7 கிரகங்களும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களை, மிகப்பெரிய சொத்து சுகங்களை, மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கைகள் வந்து யார் கொடுக்க முடியும்னா ராகு கொடுக்க முடியும். அந்த ராகு பகவானே கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஞானத்தையும் மிகப்பெரிய ஒரு அமைப்புகளையும் மிகப்பெரிய சுகபோகங்களையும் மிகப்பெரிய புதையல் யோகங்களையும் மிகப்பெரிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கஷ்டமில்லாமல் கொடுக்கக்கூடியது கேது பகவான் அப்படிங்கிறத நாம் மறந்துட வேண்டாம். அந்த கேது பகவானுக்கு உரிய காலம்தான் யமகண்டம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் ராகு காலமோ யமகண்டமோ அமாவாசையோ குளிகை காலமோ ஆகாத காலமோ அஷ்டமியோ நவமி அல்லது பிரதமையோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு எந்த இடத்திலும் நீங்கள் ஏமாற வேண்டாங்கிற விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம், சிசேரியன் பண்ணி எடுக்கிற குழந்தைக்கு நீங்கள் செயற்கையாகத்தான் பெயர் வைக்க முடியும். இயற்கையாக பிரசவத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து நீங்கள் வைக்கக்கூடிய பெயரும் யோகமாக இருக்கும். அதாவது அந்த குழந்தையுடைய ஜாதகம் யோகமாக இருக்கும், வைக்கிற பெயர் யோகமாக இருக்கும், பெயருடைய கூட்டு எண் யோகமாக இருக்கும். எல்லாமே அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக தானாகவே அமையிறது. நம்ம முயற்சி எடுத்து
அமைய வேண்டியது. அஞ்சாம் தேதி ஒரு காரியம் பண்ணால் நமக்கு யோகம், ஒன்றாம் தேதி காரியம் பண்ணால் நமக்கு முன்னேற்றம் அப்படின்னு நாம் வந்து உறுதிப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள், அதிர்ஷ்டமான நாட்கள் அதுவாக வந்து அமையக்கூடிய அமைப்பு சுக பிரசவ குழந்தைகளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.